ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்னைக்கு ஸ்ட்ராபெரி பழத்தை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே என்ன யோசிப்பீங்கன்னா, ஸ்ட்ராபெரி பழத்தில் பொரியலாம், அது சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, கண்டிப்பாக இதுதான் யோசிப்பீங்க. ஆனால் ஸ்ட்ராபெரி பழத்தில் செய்கிற பொரியல் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரசசாதத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராபெரி பொரியல் ரொம்பவே சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவுக்கு ஸ்ட்ராபெரி வந்து நான் வந்து ஜாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதோட நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமையே ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும். மீதி இருக்க ஸ்ட்ராபெரியை நான் வந்து பொரியல் செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி பொரியல் செய்கிறதுக்கு நல்லா பழுத்து ஸ்ட்ராபெரியாக யூஸ் பண்ணோம்னா பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் காயாக இருக்கிற ஸ்ட்ராபெரியாக யூஸ் பண்ணோம்னா தான் பொரியல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராபெரி பழங்கள் எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துட்டு மேலே இருக்க இலைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ராபெரி பழத்தை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக கட் பண்ணி எடுக்காதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா தான் நம்ம வதக்கி எடுக்கிறப்போ ஸ்ட்ராபெரியோட ஷேப் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். மீதி இருக்க எல்லா ஸ்ட்ராபெரி பழத்தையுமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி பழத்தை ரொம்ப ஃபைனாகவும் சாப் பண்ணி எடுத்துடக்கூடாது, ரொம்ப தின்னான ஸ்லைஸாகவும் கட் பண்ணி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம செய்கிற பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராபெரி எல்லாமே ரெடியாக இருக்குது, இனி பொரியல் செய்கிறதுக்கு தாளிக்க ஆரம்பிக்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா சூடானதோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதோ 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். உளுத்தம் பருப்பு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமான ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுறக்கூடாது, வெங்காயம் லைட்டாக சாஃப்டாக வதங்கி வந்தாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தா ஸ்ட்ராபெரி பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஸ்ட்ராபெரி பழம் அந்த நெய்யோடு நல்லா வதங்கி விடணும், அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, சரியாக 2 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டோம்னாலே போதும். அதே மாதிரி கரண்டி வச்சு ஸ்ட்ராபெரி பழத்தை எல்லாத்தையுமே மேஷ் பண்ணி விட்டுறக்கூடாது, நம்ம ரொம்ப லைட்டாக தான் வதக்கி எடுக்கணும், இல்லைன்னா பழம் எல்லாமே உடஞ்சி போய் கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு சரியாக 2 நிமிஷம் ஸ்ட்ராபெரி பழத்தை நெய்யில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளவு தான் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுடைய ஸ்ட்ராபெரி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்ட்ராபெரி பழத்தில் இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்துருக்கும். கூடவே நாம் பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்திருக்கோம். அந்த காரம், இனிப்பு, புளிப்பு கூடவே நாம் நெய்லேயே செஞ்சனால இந்த ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் ரசசாதத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பை, see you soon.